வணக்கம், எனது பெயர் ஷாலினி. உள்ளப்புறம் வேளாண் தொழில்நுட்ப கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கிற மாணவி. இந்தியாவோட முதுகெலும்பு வந்து விவசாயம். அந்த விவசாயத்துக்கு முக்கியமான இடுபொருள் வந்து விதை. அந்த விதையை வந்து முளைப்பு திறன் பார்க்கணும். ஏன்னா வந்து அதுதான் வந்து விவசாயத்துல வந்து நமக்கு வந்து போதிய மகசூல் வந்து கிடைக்கும். அதை வந்துட்டு இப்ப வந்து நம்ம வந்து எதுல பார்க்க போறோம்னா, எண்ணெய் வித்துக்கள்ல முக்கியமான தாவரம் வந்து கடலை. அந்த கடலையில வந்து முளைப்பு திறன் பார்த்து அதை வந்து விதைச்சோம்னா அதுல இருந்து எப்படி அதிக மகசூல் கிடைக்குது, அந்த முளைப்பு திறனை செஞ்சு காட்டுறதுக்கு வேளாண் தொழில்நுட்ப கல்லூரியின் இறுதி ஆண்டு மாணவி சபினா அவர்கள் வந்து உங்களுக்கு செய்முறை விளக்கத்துடன் வந்து சொல்லி தருவாங்க. நீங்க கடலையில முளைப்பு திறன் எப்படி பாக்குறதுன்னு கொஞ்சம் விவசாயிகளுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் நன்மையா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிலக்கடையோட முளைப்பு திறன் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற செயல்முறை விளக்கத்தை பார்ப்போம். அதுக்கு என்னென்ன பொருள் நமக்கு வேணும் அப்படின்னா, மணல் ஒரு ட்ரே வேணும், அதுக்கப்புறம் நிலக்கடலையின் விதை, அப்புறம் தண்ணி. இதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ட்ரேலேருந்து மணல் எடுத்து நம்ம வந்து ஃபுல்லாக போட்டணும். இந்த ட்ரே வந்துட்டு முக்கால்வாசி நிரம்புற அளவுக்கு நம்ம வந்து மணலை வந்து ஃபுல்லாக போட்டணும். ஏனுங்க முக்கால்வாசி நிரம்புற அளவுக்கு மட்டும் போட்டுருங்க. நம்ம வந்து முக்கால்வாசி நம்ம கூப்பிட்டா தான் மேலே வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றும் போது தண்ணி வந்து வெளியே வராமல் இருக்கும். நல்லா இந்த மாதிரி கொட்டினதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த மாதிரி மேடு பள்ளம் இல்லாமல் அளவுக்கு ஃபுல்லாக சமமாக வந்து பரப்பிடணும். நம்ம இந்த மாதிரி சமமாக பரப்பணும் அப்படின்னா தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றும் போது அந்த தண்ணி வந்து எல்லா பக்கமும் ஒரே அளவுக்கு வந்து போகும். இல்லைனா தண்ணி வந்து அங்கங்கே நின்றும் நமக்கு வந்து முளைப்பு திறன் சரியாக வந்து தெரியாது. அதனால் ஃபுல்லாக இந்த மாதிரி தண்ணியை மணலை இந்த மாதிரி எல்லா பக்கமும் வந்து இந்த மாதிரி சமமாக பரப்பிடணும். நிரப்பினதுக்கப்புறம் தண்ணி நம்ம வந்து மேலே வந்து தெளிக்கணும். எந்த விதத்தில் தண்ணி தெளிக்கணும்? தண்ணி வந்து இப்போ நம்ம தெளிச்சதுக்கப்புறம் தண்ணி வந்து இப்படி எடுத்தோம் அப்படின்னா மண்ணிலேருந்து தண்ணி வராத அளவுக்கு நம்ம வந்து மண்ணில் வந்து தண்ணி தெளித்தா போதுமானது. தண்ணி வந்து அந்த மாதிரி நம்ம ரொம்ப தெளிச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, விதை வந்து கெட்டு போக வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தண்ணி இந்த மண் ஏற்கனவே கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது. அதனால் நான் சும்மா அளவாக தான் தண்ணி தெளிச்சிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் மண் பதத்துக்கேற்ற மாதிரி தண்ணி தெளிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த குச்சியை வச்சு ஃபுல்லாக ஓட்ட போடணும். ஏன் இந்த இடத்துல குச்சியை வச்சு ஓட்ட போகிறோம் அப்படின்னா, நம்ம குச்சியை வச்சு ஓட்ட போடுறதால தான் எல்லாமே ஈக்குவலாக வந்து ஒரே மாதிரி ஓட்டம் வந்து இருக்கும். ஒருவேளை நம்ம கையில் வந்து ஓட்ட போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஓட்டம் வந்து பெருசாக வாய்ப்பு இருக்குது, விதை வந்து சரியாக வந்து முளைக்காது. இந்த ட்ரேவோட குடிப்பு எவ்வளவோ அந்தளவுக்கு நம்ம வந்து ஓட்டம் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து 4 ஓட்டம் வந்து வரிசையை வந்து போட்டிருக்கேன். மொத்தம் 25 ஓட்டம் பிடிக்கிற அளவுக்கு நான் வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஓட்டை போட்டாச்சு. ஓட்டை போட்டதுக்கப்புறம் இப்போ இந்த விதையை வந்து எடுத்துக்கணும். இந்த விதையில் இந்த மேல் கொம்பு பகுதி இருக்குல்ல, இது வந்து மேலே தெரியற மாதிரி நம்ம வந்து நட்டு வைக்கணும். ஏன்னா இங்கிருந்து தான் இலை வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால் எப்பவுமே இந்த விதையை வந்து இப்படி மேலே வர மாதிரி நட்டு வைக்கணும். அதே மாதிரி தான் எல்லா விதையும் அதே மாதிரி நட்டு வச்சோம்னா தான் நமக்கு ஒரே மாதிரி முளைப்பு திறன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. முளைப்பு திறன் நல்லா இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து மகசூல் வந்து அதிகமாக கிடைக்கும். நிறைய பேர் நினைப்பாங்க நம்ம ஏன் முளைப்பு திறன் வந்து கண்டுபிடிக்கணும், அது ஒரு தேவையில்லாத ஒன்று நினைப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதால மட்டும்தான் நமக்கு மகசூல் வந்து அதிகப்பட்டிருக்கணும் வாய்ப்பு வந்து இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்திலையும் நம்ம மேல் கூம்பு தெரிகிற மாதிரி மணல நிலக்கடலையே வச்சிடணும். இந்த மாதிரி எல்லா ஓட்டையிலையும் விதையை வந்து நிரப்பிடணும். இந்த மாதிரி நிரப்பியாச்சு. நிரப்பினதுக்கப்புறம் எல்லாத்தையும் மண்ணை போட்டு மூடணும். ரொம்ப வந்து மண் போடக்கூடாது. அந்த மாதிரி மண் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, விதை வந்து மேலே வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுற மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி சும்மா லைட்டாக மேலே மூடினா போதும். நம்ம எவ்வளோ ஆழத்துக்கு வந்து போட்டிருக்கோமோ அந்த அளவு லைட்டாக இந்த மாதிரி மூடியாச்சு. இந்த மாதிரி ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமும் லைட்டாக மேலே தண்ணி தெளிக்கணும். தினமும் எத்தனை மணிக்கு ஒரு தடவை தண்ணி தெளிக்கணும்? தினமும் வந்துட்டு காலையிலேயும் மாலையிலையும் வந்து தண்ணி தெளிக்கணும். இந்த மாதிரி 5 நாள் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கணும். 6வது நாள் இதுலேருந்து இலை வந்து முளைச்சி வெளியே வரும். இந்த நிலக்கடலையோட முளைப்பு திறன் எவ்வளோ அப்படின்னா 70%. இப்போ நம்ம 25 விதை போட்டிருக்கேன் அப்படின்னா இதுலேருந்து 18 விதை முளைச்சிச்சின்னா நம்மளோட விதை வந்து நல்ல முளைப்பு திறன் கொண்டிருக்குது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நிலக்கடலை நடுறதுக்கு முன்னாடி அதோட முளைப்பு திறனை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நிலக்கடலை வந்து முளைப்பு திறன் பார்க்குறத வந்து மிக அற்புதமாக விவசாயிகளுக்கெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க.
இதே மாதிரி விவசாயிகள் நீங்களும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு விதையினால எந்த வித பாதிப்பும் வராது. அதை நீங்க எளிய முறையில வந்து அற்புதமா செஞ்சு காட்டுறதுக்காக முடியும்.